தோழர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் இந்து தமிழ்நாடு தினமணி நியூஸ் பேப்பர் அனைத்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 27 மற்றும் 28ஆம் தேதிக்குரியது பார்க்கலாம். முதலாவதாக 28ஆம் தேதி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பஞ்சாப் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு பஞ்சாப் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பளிச்சு பத்தில் பூனையை பற்றி கொடுத்துருக்காங்க. பூனை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 16 மணி நேரம் தூங்குமா, சரிங்களா? அதோடய வாழ்க்கையில் 70% தூங்கியே வந்து கழிச்சிருமா. இது கிட்டத்தட்ட 95% குணாதிசயம் புலிகள் மாதிரி தான் இருக்குமா. இப்போ பூனைகள்கிட்ட நம்ம சரியாக இது பண்ணணும் அப்படின்னா புனைகளையும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதன்முறையாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட பூனை எது அப்படின்னா பெலிக்கே அப்படிங்கிற பூனை. 1963ஆம் ஆண்டில் வந்து அனுப்பப்பட்டது. பூனைகளால் தங்கள் காதுகளை 180 டிகிரி வரை சுழற்ற முடியும். 180 டிகிரி வரையும் காதை வந்து சுழற்றுமா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் வந்து கேட்குறோம். சரி, சொல்கிறேன். அடுத்ததாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கடந்த 12 ஆண்டுகளாக பதவி வகித்த நீதிபதி M.M. சுரேஷ் அவர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்கொள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்தவர், இவர் ஈரோட்டைச் சேர்ந்தவர். M.M. சுந்தரேஷ் அவர்கள். அடுத்ததாக பொதுறிவு செய்தி. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த, ரொம்ப முக்கியமானது, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வினிசா உமாசங்கர் என்ற மாணவி சூரிய ஒளியில் இயங்கும் நடமாடும் இஸ்திரி வண்டியை உருவாக்கியுள்ளார். நடமாடும் இஸ்திரி வண்டி. இதனால் இவருக்கு ஸ்வீடனின் மாணவர் பருவநிலை விருது 2020 வழங்கப்பட்டுள்ளது. மாணவர் பருவநிலை விருது 2020 பெற்றவர் வினிசா உமாசங்கர் அவர்கள், இஸ்திரி வண்டியை கண்டுபிடித்ததற்காக. அதிக சிசிடிவி கேமரா கொண்ட நகரங்கள் பட்டியலில் டெல்லி முதலிடம், சென்னை வந்து 3வது இடம். அதிக சிசிடிவி கேமராக்கள் கொண்ட நகரங்கள் பட்டியலில் சென்னை 3வது இடம், டெல்லி முதலிடம், மும்பை 18வது இடம். இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா லண்டன், சரிங்களா? டெல்லி, லண்டன், மும்பை, சரி சென்னை, மும்பை 18வது இடம். இந்த மாதிரி எல்லாம் கேட்கப்படலாம். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்ததாஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்திகாந்ததாஸ் ஏன் இவரோட பேர்லாம் அடிக்கடி சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் அப்படின்னா சென்னைன்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்து ஃப்ளோவாக வரணும். அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்குரிய இது அந்த இதெல்லாம், சரிங்களா? டேபிள் டென்னிஸ் போட்டி, அதாவது டோக்கியோ ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்று வருகிறது, ஒரு பதக்கத்தை உறுதி செய்துள்ளார் டேபிள் டென்னிஸில். யார் அப்படின்னா பவினா படேல் அவர்கள். அடுத்தது வரலாறு படைப்பாரா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இவரு ஒன்றும் வரலாறு படைக்கல. என்ன அப்படின்னா, ஒரே ஆண்டில் கேரியர் கிராண்ட்ஸ்லாம் எனப்படும் 4 பட்டங்களை வென்ற வீரர் மற்றும் 21 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றவர் என்ற இரட்டை சாதனையை நிகழ்த்துவாரா ஜோகோவிச் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது, சரிங்களா? இதுவரை 20 கிராண்ட்ஸ்லாம் தான் வாங்கியிருக்காங்க. ஒரே ஆண்டில் வந்து 3 பட்டம் தான் வாங்கியிருப்பாங்க போல், சரிங்களா? அவர் நிகழ்த்தினார் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முன்னோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா மறுபடியும் படிக்கிறது சுலபமாக இருக்கும். மணிப்பூர் ஆளுநராக தமிழகத்தின் தஞ்சாவூரைச் சேர்ந்த ஈழ கணேசன் அவர்கள் பதவியேற்றுள்ளார். முக்கியமானது, எந்த மாநிலத்தின் ஆளுநராக பதவியேற்றுள்ளார்னு கேட்பாங்க. எல்ஐசியின் ஆனந்தா செயலி அறிமுகம், அதாவது இது இந்த மாதிரி கேள்விகள் வராது, ஆப்ஷனில் வந்து வரும், சரிங்களா? அதனால் வந்து எல்ஐசி இப்படி ஒரு செயலை அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. உலகளவில் சிசிடிவி கேமரா பற்றி உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ 28ஆம் தேதிக்குரியது அவ்வளோதான் இருக்குது. அடுத்து 27ஆம் தேதிக்குரியது பார்க்கலாம். முதலாவதாக தினமணி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பவினா படேல் அவர்கள் வந்து ஒரு பதக்கத்தை உறுதி செய்துள்ளார். அது என்னங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது குவாட் நாடுகள் பங்கு பெறும் மலபார் கூட்டு போர் பயிற்சி, சரிங்களா? எந்தெந்த நாடுகள் அப்படின்னா இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இதுதான் வந்து குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடைசியாக இணைந்த நாடு எது அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா. 2015 வந்து ஜப்பான் இணைந்தது. 1993 இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது. மேற்கு பசிபிக் கடலில் இந்த 25வது மலபார் கூட்டு பயிற்சியை அமெரிக்கா நடத்துகிறது. ரொம்ப முக்கியம்,
25வது கூட்டு பயிற்சி அப்படிங்கறனால கேட்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டது. எங்கு நடைபெறுது அப்படின்னா மேற்கு பசிபிக் கடலில் வந்து நடைபெறுகிறது. அந்த மலபார் கூட்டு பயிற்சி நடத்தும் நாடு எதுனா அமெரிக்கா. அடுத்தது காசநோய் தடுப்பு கூட்டுக்குழு தலைவராக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. காசநோய் தடுப்பு கூட்டுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் மன்சுக் மாண்டவியா. இதில் ஒரு சில இலக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐநா சபை ஐக்கிய நாடுகளின் காசநோய் ஒழிப்பு இலக்கை 2022 ஆண்டுக்குள் அடையவும், 2030 ஆண்டுக்குள் காசநோய்க்கு முற்றுப்புள் வைக்கும் வந்து உறுதி பூண்டுள்ளனர். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2025 சரிங்களா, அதாவது ஐநா ஐக்கிய நாடுகளோட காசநோய் ஒழிப்பு இலக்கு வந்து 2022-30 முற்றிலும் அளிக்கிறது. இந்தியா வந்து 2025 முற்றிலும் அளிக்கிறது சரிங்களா. அதை ரெண்டே தெளிவாக பார்த்துங்க. இந்தியா தான் ரொம்ப முக்கியம். 2025 அவங்க 30, அப்போ நம்ம இந்தியா வந்து முன்னோடியாக உள்ளது. கீழடி அகழாய்வில் தந்தத்தினாலான பகடை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தந்தத்தினாலான பகடை வந்து கிடைத்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியாகும் சுந்தரேஸ் அவர்கள் தமிழகத்தைச் சார்ந்தவர். தியாக தீபங்கள் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, பாலபாரதம் இந்தியா இந்த இதழையும் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா பாரதியார். ஆனால் அந்த இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னா எம்பிடி ஆச்சாரியா அவர்கள். ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இந்த இதழை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, ஆச்சாரியா அவர்கள், எம்பிடி ஆச்சாரியா. நமக்கு அந்த இதை சொன்னதை உடனே பாரதியார் ஞாபகம் தான் வரும். இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படலாம். நம்ம பாரதியார் பாரதியார் அடிச்சிருவோம், ஆப்ஷன் அவரும் இருப்பார். ஆனால் தொடங்கியவர் யார் அப்படிங்கிற பார்த்துக்கங்க, ஆச்சாரியா அவர்கள், ஆசிரியர் தான் பாரதியார். இந்த மாதிரி செய்திகள்லாம் ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட கடல் ரோந்து கப்பலான விக்ரகா இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல் வரிசையில் 7வதாக சேர்க்கப்பட்டுள்ளது. 7வது கப்பல் வந்து விக்ரகா, உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட கடல் ரோந்து கப்பல். சென்னையில் தான் வந்து நாளை இணைக்கிறாங்க. அடுத்த புதறிவு, 150 ஆண்டு பழமை வாய்ந்த புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டுகள். திண்டுக்கல் பூட்டுங்க தெரியும், அது 150 ஆண்டுகள் வரலாறு அதுக்குள்ளது. 50க்கு மேற்பட்ட வகைகள் வந்து தயாரிக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் பார்த்திங்கன்னா 3125 தயாரிப்பு நிறுவனங்கள் அமைந்துள்ளன. அதனால தான் வந்து திண்டுக்கல் பூட்டு வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அடுத்தது செல்ஃபோன் பற்றி கொடுத்துருக்காங்க. முதன்முதலாக செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படின்னா 1973 ஏப்ரல் 3. அப்போ அதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ பா. அதோடய விலை பாருங்கள், 3 லட்சம். 1973 அதோடய விலை வந்து 3 லட்சமாக இருந்திருக்கு. ஃபின்லாந்து நாட்டில் 2000 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டிலும் செல்ஃபோன்களை அதிக தொலைவிற்கு தூக்கி எறியும் போட்டி நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க. அதிக தொலைவில் இல்லை, நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சா கூட நல்லது தான். திறந்து பதிவு முடிவடைந்தது. அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.